இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் தப்பா, அங்கிட்ட ஒருத்தவங்கிட்ட வேற மாதிரி பேசுறோம், அங்கிட்ட ஒருத்தவங்கிட்ட வேற மாதிரி பேசுறோம். இத செஞ்சா என்ன, சின்ன சின்ன தவறு கூட பெரிய காரியத்துல நம்மளை விழ வைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். ஒரு குட்டி செத்த ஈதான் பரிமள தைலத்தை என்ன செஞ்சிருது, நார பண்ணிருது. ஒரு காட்டுல, காட்டுக்கு ராஜாவாகிய ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கம் நல்லா அயர்ந்த நித்திரையில் இருந்தது. அப்போது ஒரு கொசு வந்து அதை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது. தூங்கிட்டு இருந்த சிங்கத்துக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. சே, நம்ம காட்டுக்கே ராஜாவாக இருக்கும், உருவத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும், இந்த தம்மா துண்டு கொசு நம்மளை நிம்மதியாக தூங்க விடுதா, உரு உருன்னு இங்கிட்டு அங்கிட்டுமா வந்து சவுண்டு விட்டுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது. நறுக்குன்னு ஒரு ஊசி போட்டாப்பில் ஒரு ஊசியை மூக்குக்கு மேலே குத்திட்டு போயிடுச்சு. உடனே கோபம் பயங்கரமாக சிங்கத்துக்கு வந்துச்சு. ஒரே பாயாக பாஞ்சு இந்த கொசுவை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இங்கிட்ட ஆட்டுது அங்கிட்ட ஆட்டுது, அப்படி பார்க்குது இப்படி பார்க்குது, ட்ரை பண்ணுது, அது சுற்றி சுற்றி தான் வருது. ஆனால் அந்த கொசுவை என்ன செய்ய முடியல, முழுங்க முடியல. அந்த சிங்கத்தினால தப்பிச்சு என்ன செஞ்சிருச்சு, ஓடிடுச்சு. சே, நம்ம ஜெயிச்சிட்டோண்டா, இந்த பெரிய சிங்கத்திலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோண்டா, நம்முடைய விளையாட்டு வித்தையெல்லாம் காமிச்சு வெளியேறிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த கொசு வெளியேறினுச்சு. வெளியேறி கொஞ்ச தூரத்தில் அங்கிட்டு ஒரு சிலந்தி வலை பின்னி இருந்தது. தெரியாமல் அந்த சிலந்தி வலைக்குள்ளே அந்த கொசு மாட்டிக்கிடுச்சு. எப்படியாவது அந்த வலையிலேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் அதோட முடியலை. அது அப்படியே அந்த சிலந்தி வந்து அந்த குட்டியோண்டி கொசுவை தன்னுடைய வலையோடு சேர்த்து இறுக்கி அந்த சிலந்தி வந்து அந்த கொசுவை தின்றுச்சு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் பாவம் அப்படின்னு சொல்லி, பெரிய காரியங்கள்லாம் நம்ம வந்து தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த காரியத்தை செய்யாமல் நிறைய நேரம் தப்பிச்சுக்கலாம். இது வந்து கொலை, இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கொலை செய்கிற பாவத்தை விட்டு நம்ம தப்பிச்சுக்கிடுவோம். ஆனால் நிறைய நேரங்களில் நமக்கு வந்து சின்ன சின்ன பாவங்களாம், இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன செஞ்சிடறோம், செய்கிறோம், பொய் சொல்கிறோம், இங்கிட்டு ஒருத்தவங்கிட்ட வேறு மாதிரி பேசுகிறோம், அங்கிட்ட ஒருத்தவங்ககிட்ட வேறு மாதிரி பேசுகிறோம். ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து நம்ம திருடுற அந்த பாவம் நமக்குள்ளே வந்துடுது. திருடணும்னு நினச்சி திருட மாட்டோம். இந்த பெண்ணு அழகாக இருக்குது, இது சும்மா கீழே கிடக்கு, இது யாருதுன்னு யார்கிட்ட போய் கேட்டு கொடுக்க, இத்தனை பேர் கூட்டத்தில் சும்மா நம்ம வச்சுக்கிடுவோம், நல்லா எழுதுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிடுவோம், வச்சுக்கிடுவோம். ஒருவேளை அந்த கொசு பெரிய சிங்கத்திட்டேருந்து தப்பிச்சதை போல் நம்மளும் பெரிய பாவெல்லாம் நான் செய்யலப்பா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஆனால் சின்ன சின்ன பாவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையவே போக போக நாசமாக்கும். ஒரு குட்டி செத்த ஈதான் பரிமள தைலத்தை என்ன செஞ்சிருது, நார பண்ணிடுது. ஒரு சொட்டு நம்ம ட்ரெஸ்ஸுலையோ நம்முடைய ரூம்லேயோ நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வர்ற ஸ்ப்ரே ஒரு பிரஸ்தம் பண்ணியிருப்போம், அந்த வீடையே கமகமன்னு என்ன செஞ்சிருது, மணக்க வச்சிருது. ஒருவேளை குளிக்காமல் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் ஜம்முன்னு கிளம்புனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு தான் கொடுப்பீங்க, அந்த மனம் நல்லா அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிற மாதிரி, நீங்கள் அந்த ரூம்குள்ளே போனவுடனே எப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி வச்சிருது. ஆனால் அப்பேற்பட்ட நறுமணம் மிக்க அந்த தைலத்தில் கூட ஒரு சின்ன செத்த ஈதான் அது விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த முழு தைல குப்பியும் என்ன செஞ்சிருதான், நார பண்ணிருதான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் ஆண்டவர் பிடிக்காததா, இதை செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக விடுற சின்ன சின்ன தவறு கூட பெரிய காரியத்தில் நம்மளை விழ வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்குறாரு.